அதிகாலையில் எழுந்தவுடன் தவறாமல் இதை மட்டும் செய்திடுங்கள். ரச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதிகாலையில் எழுந்தவுடன் தவறாமல் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கிய விஷயங்களை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம். முதலில் நாம் அதிகாலையில் எழும் பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி இப்படி அதிகாலையில் எழும் பழக்கம் உடையவர்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை படைத்தவர்களாகவும் இருக்கின்றனர். ஆக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களது கடமைகளை செய்ய துவங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் பாதிக்கு மேல் குறைந்துவிடும். இது போன்ற அதிசயங்கள் உங்களுக்கும் நிகழ வேண்டும் என்றால் அதிகாலையில் எழும் நீங்கள் முதலில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதிகாலையில் எழுந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை சொல்லும் நீங்கள் அன்றைய நாள் முழுக்க புத்துணர்ச்சியுடன் இருப்பதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் ஆசியும் பரிபூரணமாக கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் மனதில் நினைத்த விஷயங்களும் உங்களுக்கு வெகு சீக்கிரமே நிறைவேறவும் செய்யும். ஆக வாழ்க்கையில் சாதிக்க விரும்புபவர்கள் அதிகாலையில் எழுவதை ஒரு வழக்கமாகவே வைத்து கொள்ளுங்கள். அடுத்து அதிகாலையில் எழும் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம். அதிகாலையில் காஃபி டீ போன்றவைகளை குடிப்பதற்கு பதில் சற்று வெதுவெதுப்பான நீரை குடிக்கலாம். கூடவே ஒரு சில உடற்பயிற்சிகளையும் செய்து வந்தீர்கள் என்றால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியாகவும் வாழலாம். காலையில் இறை வழிபாட்டிற்கு பிறகு அன்றைய நாளில் நீங்கள் எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு முறை கவனிக்க தவறாதீர்கள். தேவைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியதை ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது உங்களின் அன்றைய கடமைகள் உங்களால் செவ்வனே செய்து முடிக்க முடியும். இதனை நீங்கள் முதல் நாள் இரவே தயார் செய்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள்தான் அன்றைய நாளின் சாதனையாளர் என்பதனை மறந்துவிடாதீர்கள். மேலும் நாள் முழுக்க சோர்ந்து போகாமல் இருக்க இது போன்ற குறிப்புகள் உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். மேலே குறிப்பிட்டவைகளை நீங்கள் முறையே கடைபிடித்தாலே அன்றைய நாள் மிக சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைவதோடு மட்டுமில்லாமல் உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே இருப்பதையும் உங்களால் நன்கு உணர முடியும். இந்த பயனான குறிப்பை கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம். வைகாசி மாதம் முடிவதற்குள் இந்த காணொலியை பார்த்துடுங்க என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இம்மாதம் வைகாசி 31 நிறைவு பெறுகிறது. எனவே வைகாசி முடிவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த 3 பொருளை நம்ம அவசியமா தானம் செய்திடணும், அதற்கான பலன்கள் என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம்.